ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கேலிகிராஃபி நான் இப்போதான் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், இப்போ தான் கற்றுக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா, காப்பர் பிளேட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இல்லை காப்பர் பிளேட் வாங்குறதுக்கு ஆப்ளிக் பென் வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லைன்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவான பென் இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து காப்பர் பிளேட்டில் வர அதே ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு பெனில் உங்களுக்கு எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு இப்போ நான் எழுதி காமிக்க போகிறேன். இப்போ நான் வந்து காப்பர் பிளேட் ஆப்ளிக் பெனில் எழுதுறேன். ஸோ பாருங்கள், இதுக்கு வந்து நான் தனியாக நிப்பு வாங்கினேன். இந்த நிப்பு பேர் வந்து ப்ளூ பம்ப்கின் நிப்பு வாங்கினேன். ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி ஆப்ளிக் ஹோல்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு தனியாக கேலிகிராஃபி இங்க்குன்னு ஒன்று இருக்குது, சுமி இங்க் அந்த மாதிரி இங்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் உங்களுக்கு வந்து நல்ல ஜிஎஸ்எம் வந்து நல்ல திக்காக இருக்கணும், 140 ஜிஎஸ்எம் மேலே இருக்கணும். ஸோ வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து 140 ஜிஎஸ்எம் மேலே இருக்கிற பேப்பர் தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். வாட்டர் கலர் பேப்பர் தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேப்பரில் யூஸ் பண்ணால் கூட நல்ல ஃபெதர்ஸ்லாம் வருது, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஸ்மட்ஜ் ஆகும், ஸோ வந்து இங்க் வந்து நான் ப்ளீட் ஆகும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்காது, கேலிகிராஃபி எழுதுறதுக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்காது. ஸோ வந்து நீங்கள் வந்து கேலிகிராஃபிக்கு வந்து பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்டட் தான் ஆகும். பிகாஸ் நீங்கள் வந்து பேப்பர்ஸும் நிப்போ இங்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஃப்ளரிஷிங் காப்பர் பிளேட் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி அந்த லெட்டரிங் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஸோ அதுக்கான பிகினர் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் பென்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வருங்க, இந்த காப்பர் பிளேட்டு ஆப்ளிக் ஹோல்டரில் நான் வந்து எழுதுறது பாருங்க. ஸோ நான் வந்து இப்போ யூனிட்டி எழுதுறேன். ஸோ UNITY யூனிட்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும், பட் இதோட டெக்ஸ்டர் வந்து பேப்பரோட டெக்ஸ்டர் வந்து ரொம்ப ரஃபாக இருக்குது. ஸோ என்னால் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இந்த பேப்பரில் எழுத முடியல. ஸோ இதில் வந்து நம்ம எப்போவுமே காப்பர் பிளேட் எதுனா கண்டிப்பாக ஏதாவது நிப்பு பிரச்சனையாக இருக்கும், இல்லை இங்க் பிரச்சனையாக இருக்கும், இல்லை பேப்பர் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இது மூணுமே வந்து கண்டிப்பாக காப்பர் பிளேட் எழுதணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து மேண்டேட்டரி. கண்டிப்பாக இது மூணுமே நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃபாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் எழுதுகிறேன், பிகாஸ் வந்து என்னால் வந்து ஒரு ஸ்மூத்தாக எழுத முடியல. ஸோ இதுக்குன்னு ஒரு பேப்பர் விற்கிது. ஸோ அது வந்து 300 ஜிஎஸ்எம் ஸ்மூத் டெக்ஸ்டர், அந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து காப்பர் பிளேட்டுக்கு யூஸ் பண்ணுற பேப்பர் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ நான் ஆல்டர்னேட்டிவ் பென் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அது இந்த பென்னு தான். இது வந்து டாம்போவில், ஸோ இது வந்து டாம்போ அப்படின்ற பெண்ணு, ஃபுடுனோ சுக்கி அப்படின்ற பெண் இது. ஸோ இந்த பெண் வந்து ரெண்டு பெண்ணாக சேர்ந்து வரும், ஒன்று வந்து ஸ்மால் டிப் ப்ரஷ் பெண்ணு ஒன்று வரும். ஸோ அது ஸ்மால் டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி பெண் வரும். இந்த பெண் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே சில பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த பெண் எதுக்குன்னா காப்பர் பிளேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த பெண் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து காப்பர் பிளேட்டில் எந்த லெட்டரிங் வருமோ, எந்த லைன் வந்து ஸ்மூத்தாக வருமோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து கேலிகிராஃபி காப்பர் பிளேட் கேலிகிராஃபி வந்து உங்களால் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். அந்த 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 ஸ்ட்ரோக்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அந்த பென் வந்து ஸ்மால் டிப் ப்ரஷ் பென்னு. ஸோ நீங்கள் இந்த பென் வந்து ரெண்டுமே ஒன்றா தான் கிடைக்கும், அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துல எதில் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பென் வாங்கி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பெனில் வந்து காப்பர் பிளேட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிப்பு ஹோல்டர் ஆப்ளிக் பென்னு அதுக்கப்புறம் பேப்பர் அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. காப்பர் பிளேட் ரைட்டிங் வந்து ரொம்பவே வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களுக்கு எழுதுறதுக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எழுதுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டான நிப்பு, கரெக்டான பேப்பர், கரெக்டான இங்கு, ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஃபினிஷிங் அச்சீவ்மெண்ட் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும், ஃபினிஷிங் ஃபார்மேஷன் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து இந்த பென்னை நீங்கள் யூஸ் பண்ணி
அது சேம் ஹேண்ட் ரைட்டிங் உங்களால் இதில் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து டாம்போ பென், இது வந்து காப்பர் பிளேட்டில் எழுதுனது. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து சேமாக தான் இருக்கும், பட் இதில் கொஞ்சம் ஸ்மஜ்ஜாக இருக்கும், அது வந்து பேப்பர் குவாலிட்டி சரியே கிடையாது. பட் இந்த பென்னில் வந்து நம்ம எந்த பேப்பரில் வந்தால் 70 GSM-ல எழுதலாம், A4 பேப்பரில் எழுதலாம், நார்மல் நோட்டில் கூட நீங்கள் எழுதலாம். ஸோ நீங்கள் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டாம்போ ஃபுடினோஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.